ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் உங்கள் அட்வொக்ட் பிரபு இன்றைக்கி நம்ம சட்டமாக யூடியூப் சேனலில் யாரை பற்றி பார்க்க போகிறோம் அப்படிங்கிறதுக்கு முன்னாடி அவங்க ஊரை பற்றி பார்க்கலாம் அதாவது தமிழ்நாட்டுக்கும் அது பாட்ரு கர்நாடகத்துக்கும் பாண்ட்ரு அது அதாவது ஒசூர் நிறைய தொழிற்சாலைகள் நடந்த ஊர் தான் அந்த ஒசூர் இந்த ஊரில் பார்த்தீங்கன்னா நல்ல எஜுகேஷன் செக்டார்ஸ் இருக்குது ஸ்கூல்ஸ் இருக்குது காலேஜஸ் இருக்குது அது மட்டும் இல்லாமல் பேர் போன கம்பெனிகள்லாம் அங்கே தான் இருக்குது சென்னை ஸ்ரீபரும்புள்ள என்னென்ன கம்பெனிகள்லாம் இருக்கோ அதை விட ஒரு படி மேலாகவே அங்கே இருக்குது ஒசூரில் டிவிஎஸ் மோட்டார்ஸாக இருக்கட்டும் அசோக் கைலாண்டாக இருக்கட்டும் டைட்டன் நிறுவனமாக இருக்கட்டும் இந்துஸ்தான் மோட்டார்ஸாக இருக்கட்டும் கேட்ரு பில்லராக இருக்கட்டும் யாரோ கிரேனைட்ஸாக இருக்கட்டும் சுந்தரம் ஃபாஷ்டன்ஸ் ஆகட்டும் நிப்பான் எலக்ட்ரானிக்ஸ் அப்படின்னு நிறைய கம்பெனிங்க லிஸ்ட்டில் வரல அவ்வளோ லிஸ்ட்டில் நிறைய இருக்குது ஒரு சூரில் ஒசூருன்றதுனால தொழிற் தொழிற்பேட்டைன்னு சொல்லுவாங்க அந்த அளவுக்கு வந்து சிட்கோ அதில் நிறுவனம் பண்ணி செட்கோம் மூலமாக நிறைய தொழிற்சாலைகள் இருக்கு நிறைய தொழில் ஓனர்களுக்கும் தொழிலாளிகளுக்கும் இன்னைக்கும் சம்பாதிக்கிற ஒரு இடமா தான் அந்த ஊர் இருக்கு இந்த மாதிரி இவ்வளவு சொல்லும்பொழுதே உங்களுக்கு தெரியும் ஒரு இடத்துல நிறைய கம்பெனிஸ் இருக்கு அந்த கம்பெனிஸ்ல இவ்வளோ எம்ப்ளாயிஸ் வேலை செய்யறாங்க அப்படின்னாலே அங்கே ரவுடிசம் அதிகமாக தான் இருக்கும் எக்ஸாம்பிள் ஸ்ரீபெரும்புத்தூர் எடுத்துங்க காஞ்சிபுரம் ஓட்ட எடுத்துங்க அங்கே ரவுடிசம் அதிகம் ஏன்னு பார்த்தீங்கன்னா யார் பெரியாளு இப்போ வட சென்னையில் எப்படி துறைமுகத்துக்கு கையில பிடிக்கணும்னு நினைக்கிறாங்க துறைமுகத்தில் வந்து நிறைய கட்டிங் வரும் மாசம் இவ்வளோ அமௌண்ட் வரும் அப்படின்னு வட சென்னை எப்படி துறைமுகத்தை கையில பிடிக்க நினைக்குதோ இந்த பக்கம் பாத்தீங்கன்னா இவங்க வந்து இண்டஸ்ட்ரீஸ் கையில பிடிக்க பார்ப்பாங்க அப்ப அப்படி பிடிச்சா மட்டுமே தான் என்ன ஆகுன்னு பார்த்தீங்கன்னா அவங்க எம்ப்ளாயீஸை வேலைக்கு கொடுத்து கான்ட்ராக்ட் பேஸில் எடுப்பாங்க இத்தனை பேருக்கு நான் வேலைக்கு அனுப்புறேன்னு சொல்லுவாங்க ஸ்க்ராப் எடுக்கிறதுல எடுப்பாங்க இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு கட்டிங் வாங்குவாங்க மாதம் மாதம் இவ்வளோ கொடுக்கணும்னு சொல்லி அதனால் கம்பெனிஸ் எங்கெங்கெல்லாம் அதிகமாக இருக்கும் அவங்களா ரவுடீஸ் அதிகமாக இருக்கும் அதே மாதிரி தான் ஒசூர்லையும் பார்த்திங்கன்னா நிறைய ரவுடியூஸ் இருக்காங்க இன்றைக்கும் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரவுடியும் பார்த்திங்கன்னா ஒசூரை சேர்ந்த சேட்டு அவர்கள் தான் அதை பார்க்குறதுக்கு முன்னாடி நம்மளுடைய சட்டமன்ற யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ண பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் பக்கத்துக்கு பெல் பட்டன் ஃப்ரெண்ட்ஸ்லாம் ஷேர் பண்ணுங்கள் அங்கே வீடியோக்குள்ளே போல முதலாவதாக பார்த்தீங்கன்னா யார் இந்த ரவுடி ஒசூர் சேட்டு அதாவது இவர் பேர் வந்து சேட்டு இல்லை செல்லமாவில் எல்லாம் சேட்டு சேட்டுன்னு கூட பொழுது இவர் பேர் வந்து பிரேம் நிவாஸ் இவருடைய சொந்த ஊர் பார்த்தீங்கன்னா கிருஷ்ணகிரி மாவட்டம் ஒசூர் சமத்துவபுரம் பகுதியை சேர்ந்தவர் தான் இந்த சேட்டு என்கிற பிரேம் நிவாஸ் இவர் வந்து ஒசூர் ராம்நகரில் தாஜ் அப்படிங்கிற ஒரு ஹோட்டலை வச்சு நடத்தி வந்தார் இந்த ஹோட்டலை நடத்தி வரதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஏரியாவில் பயங்கரமாக அதாவது நான்தான் ரவுடி அப்படிங்கிற மாதிரி நிறைய கட்ட பஞ்சாயத்து ரியல் எஸ்டேட் வேலை இந்த மாதிரி நிறைய விஷயங்கள்லாம் செஞ்சு வந்திருக்கிறாரு நிறைய முறை ஜெயிலுக்கும் போயிட்டு வந்திருக்காரு இரண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு செப்டம்பர் மாதம் ரியல் எஸ்டேட் அதிபர் அதாவது தே தேன்கன்கோட்டை அரசு மருத்துவமனை அருகில் அருகே பார்த்தீங்கன்னா வசந்தன் அப்படிங்கிற ஒரு கொலை வழக்கு செஞ்சிருக்காரு கொலை பண்ணியிருக்காரு அந்த கொலையில வந்து இவர் தான் முதல் குற்றவாளியாக இருந்திருக்காரு உள்ள தீக்கு போட்டுக்கிறாங்க வெளியே வந்துக்கிறாரு சிறைக்கு சென்று வெளியே வந்ததுக்கு அப்புறம் ஏற்கனவே ரவுடி இவர் பெரிய தாதாவாயிட்டு இருக்கிறாரு கட்டப்பஞ்சத்து மாமூலு கேட்டு மிரட்டம்னு சொல்லி பொதுமக்களையும் நிறைய அச்சுறுத்திருக்கிறாரு நிறைய குற்றவாள வழக்குகளும் அதிகமாகவே வந்திருக்குது பின்பு பார்த்தீங்கன்னா இரண்டாயிரத்தி பதினாலாம் ஆண்டு பிப்ரவரி மாதம் ஒரு இரும்பு வியாபாரி முஸ்தாக் முஸ்தாக் அப்படிங்கிறவரு கொலை செய்திருக்கிறாரு இந்த வழக்கிலும் முக்கிய குற்றவாளியாக சேர்க்கப்படுகிறார் கைது செய்யப்படுறாரு குண்டா சடுப்பு சட்டத்தின் கீழே கைது செய்யப்பட்டு உள்ளே போகிறாரு வெளியே வராரு ஏரியாவில் வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ஃபார்ம்ல இருக்குறாரு க்ரைம் ரேட்டு பயங்கரமாக எரிசாம கெத்தில் கெத்தில் இருக்கும்போது பார்த்திங்கன்னா அதே ஊரை சேர்ந்த குரகோபி அப்படிங்கிறவர் அவரும் ராம்நகரை சேர்ந்தவர் தான் அவரும் ஏரியாவில் பயங்கர ஃபார்ம்ல இருக்கிறாப்புல அவருக்கும் இவங்களுக்கும் தொழில் ரீதியாகவும் பிரச்சனை வருது குடுக்கல் வாங்கலையும் பிரச்சனை வருது இதனால என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா இரண்டு பேருமே முன்விரோதம் காரணமாக யார் பெரிய ஆளுன்னு சொல்லி மோதுறதுல பயங்கரமாகறாங்க ஆனால் முந்தினது யாருன்னு பார்த்தீங்கன்னா குரகோப்பி குரகோப்பி முந்தங்கினாரு முந்திக்கிட்டு என்ன பண்ணுறாரு சேட்டு வைப்புனா போட்டுணும் ஏரியாவில் நம்மளுக்கு காப்பிடண்டா வந்துருக்குறான் நம்ம கட்டி பார்த்தோம்னா கட்டி வாங்கினான் சில ரியல் எஸ்டேட் பிரச்சனைலாம் வந்துச்சு அதனால சேட்டை போட்டுடணும்னு முடிவு பண்ணுறாரு சேட்டு என்ன பண்ணுறாரு அவர் வீட்டில் வந்து ஒரு யசோதா அப்படிங்கிற ஒரு பெண்ணோட தங்கியிருக்கிறார் சேட்டு பதிமூணு ஜனவரி ரெண்டாயிரத்தி பதினெட்டு அன்று என்ன பண்றாரு அதிகாலை ரெண்டு மணி அளவில் வீட்டில் தங்கியிருந்த யசோதா அவங்க வீட்டில் இல்லை அந்த நேரம் என்ன பண்ணுறாங்க வீட்டில் நேரம் போய்ட்டு ஒரு இன்னோவா கார்லையும் ஜென் கார்லேயும் போயிட்டு சேட்ட கடத்துக்கு கடத்துறாங்க சேட்டை கடத்தியே தூயின் போகிறாங்க அவரே அவ்வளோ பேர் ரவுடி அவரையும் கடத்துறாங்க வீட்டில் கடத்தம்போதே பார்த்தீங்கன்னா வீட்டுக்குள்ளே ஃபுல்லாக ஒரு ரத்த கரையாக இருந்துருக்கு ம ரத்த கரையாக போது தூக்கி வெளியே வந்துட்டுறாங்க வெளியே வந்துட்டு வண்டி ஸ்டார்ட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா இன்னோவா கார் ஸ்டார்ட் ஆகல அதனால இனோவா கார் ஸ்டார்ட் ஆகாதனால அங்கேயே விட்டுட்டு இன்னொரு கார் வந்த கார்லேயே அட்ஜஸ்ட் பண்ணி வேற வண்டி தூக்கின்னு போயிட்டு இருக்கிறாங்க அப்போ வந்து இவங்க யசோதா அவர்கள் வந்து பாக்கும்போது பாத்தீங்கன்னா என்னடா இது வீட்டுல ஒரு ரத்தமா இருக்கே அப்படின்னு பாக்கும்போது இவங்களுக்கு டவுட் வந்துருக்குது வெளிய வேற ஒரு கார் நிக்குது அந்த கார் அப்படியே அப்செட்டாயி நிக்குதுன்னு சொல்லி வீட்டு வாசலை பாக்கவே இவங்க என்ன பண்ணிக்கிறாங்க நேராக போயிட்டு அட்கோ போலீஸுக்கு இன்ஃபார்ம் பண்ணிக்கிறாங்க போலீஸ்காரங்க வந்து பார்த்த உடனே கேட்குறாங்க யசோதா கிட்ட என்னம்மா இது என்ன பிரச்சனை இது உங்களுக்கு யார் மேல டவுட் இருக்கு அப்படின்னு கேட்கவே பார்த்தீங்கன்னா இவங்க சொல்றாங்க ஏற்கனவே இவ எங்கள் இவருக்கும் குரகோபி அப்படிங்கிற ஒரு பெரிய ரவுடிக்கும் பிரச்சனை இருக்கு குடுக்கல் வாங்காமல் பிரச்சனை இருக்கு யாரு பெரியாளுடைய பிரச்சனையே இருக்கு முன்விரோதம் காரணமும் இருக்கு அதனால வந்து அவர் மேலே தான் எங்களுக்கு டவுட் இருக்கு அப்படின்னு சொல்லவே இந்த பிரச்சனைகள்லாம் ஓடிக்கிட்டு இருக்கவே பார்த்தீங்கன்னா ஒசூர் கிருஷ்ணகிரி நெடுஞ்சாலையில் கோனேரி பள்ளி அப்படிங்கிற ஒரு இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா கை கால்கள் கட்டப்பட்டு தலை வெட்டப்பட்டு கொடூரமாக தலையின்றி ஒரு சடலம் இருக்கு அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன் இவங்களுக்கு வருது இவங்க யசோதாவையும் கூட்டிகிட்டு போய் அங்கெல்லாம் பார்க்கும்போது பாத்தீங்கன்னா சேட்டு தான் கொலை செய்யப்பட்டிருக்கு தெரிய வருது அதாவது யார் யாரெல்லாம் அந்த கொலையில செய் செஞ்சிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா குரகோப்பியை வந்து போலீஸ் தேடுறாங்க கூடவே ராஜேஷ் நரேஷ் பிரவீனு நவாசு சுகேஷ் அப்படின்னு அஞ்சு பேரையும் தேர்றாங்க இதுல வந்து இருபத்தஞ்சு ஒன்னு ரெண்டாயிரத்தி பதினெட்டு ஆண்டு குரகோபி தருமபுரி கோட்ல சரணடைகிறாரு சேல மத்திய சிறையில் அடைக்கப்படுகிறார் இரண்டு நாட்கள் போலீஸ் காவல விசாரிக்க அனுமதி கேட்குது போலீஸு உத்தரவும் கொடுக்குறாங்க அட்கோ போலீஸ் ஸ்டேஷன் கூட்டுனு வராங்க விசாரணை செய்ததுல தொழிற்போட்டி காரணமாகவும் முன்விரோதம் தான் நாங்க போட்டோம் அப்படின்னு இவங்க பதில் சொல்றாரு அதாவது பாத்தீங்கன்னா எவ்வளோ நாள் வாழ முடிஞ்சுது இவங்களால அடுத்தது குரகோப்பின் நிலமை என்னாச்சு தெரியுமா உங்களுக்கு வய நோய் வாய்ப்பட்டு இறந்தாரு யாருக்கும் எந்த யூஸுமே கிடையாது யாரும் ரொம்ப நாள் பெரிய அளவு எல்லாம் இருக்க முடியல குரக இருக்க முடியல குறவை ஒரு டீம் அங்கே போகிறது கஜான ஒரு டீம் இருந்துச்சு மாறி 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 ஒரு ஒரு டீமாக ஃபார்ம் ஆகிட்டே தான் இருக்கும் ஒரு ஏரியாவில் இவங்கள போகிறதுக்கு அவங்க அவங்கள போறது இவங்கன்னு சொல்லி லாஸ்ட் வரைக்கும் ரவுடீசங்களுக்கு சமத்துக்கு சில இறங்குறதுக்கு நல்ல நபடியாக ஒரு நல்ல வாழ்க்கையே இருக்காது அதனால் திருப்பி திருப்பி சொல்கிற யாரும் தயவுசெய்து ரவுடீசில் இறங்கி உங்களுடைய வாழ்க்கையை கெடுத்துக்காதீங்க இவங்க உங்களுக்கு வாழ்க்கை கதை கேட்கறதுனால நம்மளுக்கு வீட்டில் வந்து குக்கரில் அரிசி வேகாது ஒரு யூஸும் கிடையாது யாருக்கும் ஆனால் இப்படி இருந்தவர்கள் எல்லாம் என்னதான் திருந்தி ஒரு ஹோட்டலில் வச்சுட்டு ஏரில் தாவுத்தா இருந்தாலும் அதுக்கப்புறம் தொழிலை விட்டுட்டு நல்லபடியாக மாறினாலும் அந்த பழைய பகை தீராது கன்ஃபார்மாக எனக்கு வந்து சுற்றிட்டு வரும் தயவு செய்து இவங்க சூரியஸ் எல்லாம் பார்த்து இன்ஸ்பயர் ஆகாதுங்க இவ்வளோ பேர் ஆளாயோ கெத்து கித்தலான்னு எல்லாம் ஒரு கெத்தம் கிடையாது கெத்து எல்லாமே நீதித்துறையும் காவல்துறையும் தான் அவங்க ரெண்டு பேர் தான் கெத்து அவங்கள மீறி எந்த துறையும் கெத்து கிடையாது ரவுடிகளும் கெத்து கிடையாது கட்ட பஞ்சாயத்து மக்களும் கெத்து கிடையாது நீதித்துறை கெத்து அவங்க தான் அட்டானமஸ் பவர் அடுத்ததாக போலீஸ் துறை இவங்க ரெண்டு பேர் தான் கெத்து தயவு செய்து இந்த மாதிரி ரவுடிஸ் இறங்காதுன்றது இந்த வீடியோ போறோம் இவ்வளவுதான் நம்ம இவரை பத்தின காணொலி இவர் என்னென்ன கேஸ் வச்சிருக்காரு இறந்த எங்கிற பிரேமி நிவாஸ் மீது இரண்டு வழக்கு நாலு மறுச்சு முயற்சி கட்ட பஞ்சத்தின ஒரு பத்துக்கும் மேற்பட்ட கேஸ் இருக்கு இரண்டு முறை குண்டா சடுப்பு சட்டத்தின் கீழே கைது செய்யப்பட்டிருக்காரு அதனால தயவு செய்து இன்ஸ்பயர் ஆகாதீங்க ரவுடீஸ் இறங்கக்கூடாது அப்படின்றதுக்காக தான் ஆளுக்களுடைய காணொலி எடுத்து நம்ம போடுறோம் இவ்வளவுதான் சேட்டு ஒசூர் சேட்டு பத்திய காணொலி மீண்டும் அடுத்த காணொலி பார்க்கலாம் அதற்கு முடிவு நம்மளுடைய சட்டமன்ற யூடியூப் சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ண பாக்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க பக்கத்துக்கு பெல் நமக்கு கூட பண்ணுங்க மீண்டும் மற்ற காணொலி பார்க்கலாம் நன்றி வணக்கம் Our YouTube channel satamari does not promote or encourage any illegal activities or rowdyism. The content expressed by the speaker may not be 100% true. The news gathered from television, magazine and by reading books were expressed by the speaker. The video from the channel doesn't hurt anyone personally. The speaker doesn't speak with his own thoughts and ideas. The speaker's intention is to explain the life history of Tadas and Rowdies to the youngster, so that they will not get into their life in future. எம்எச் பிரபு பிஇபிஎல் அட்வொகேட் மெட்ராஸ் ஹைகோர்ட் நம் சட்டமேட யூடியூப் சேனலில் பேசப்படும் நபர்களின் வாழ்க்கை முறையை சந்திப்பதற்கே தொலைக்காட்சி வாயிலாக பார்த்தும் புத்தகத்தில் படித்தும் பத்திரிகை செய்திகளில் கண்டதும் மட்டுமே நூறு சதவீதம் உண்மை என்று கூறுதல் நம் சேனலில் வரும் காணொலிகள் யார் மனதையும் புண்படுத்த அல்ல பேச்சாளரின் தனிப்பட்ட கருத்தும் அல்ல இன்றைய இளைஞர்களுக்கு தாதாக்கள் மற்றும் ரவுடிகளின் வாழ்க்கை முறையை உணர்த்தி அவர்களை நலுவலைப்படுத்துவதே எங்களது குறிக்கோளாகும் மு பிரபு பிஇபிஎல் இபிஎல் வழக்கறிஞர் சென்னை உயர்நீதிமன்றம்